பிறந்து 10 நாளே ஆன பச்சிலம் குழந்தை, போலீஸ் செலெக்ஷனில் விருகுண்டு ஓடிய தாய், 2ம் நிலை ஆண் பெண் காவலர்களுக்கான தேர்வு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வருகிறது. கோவை மாநகரில் 2ம் நிலை காவலர்களுக்கான உடல் தகுதி தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு கோவை நேரு ஸ்டேடியத்தில் பெண் காவலர்களுக்கும், காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் ஆண் காவலர்களுக்கும் உடற்தகுதி தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இதில் இன்று 410 பெண்களும் நாளை 440 பெண்களும் என மொத்தம் 850 பெண்கள் பங்கேற்கின்றனர். மாவட்ட காவல்துறை சார்பில் கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் ஆண் காவலர்களுக்கான உடற்கல்வி தேர்வு நடைபெற்று வருகிறது. இவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு, உயரம், கண் பார்வை பரிசோதனை மற்றும் 400 மீட்டர் ஓட்டம் உள்ளிட்ட சோதனைகள் நடத்தப்பட்டு வந்த பெண்களுக்கான 2ம் நிலை காவலர் தேர்வுக்கு வந்த பெண்ணொருவர் பிறந்து 10 நாட்களே ஆன தனது கைக்குழந்தையுடன் இந்த தேர்வில் பங்கேற்க வந்திருந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த பெண் கையில் பச்சிலம் குழந்தையை ஏந்தியபடி உடல் தகுதி தேர்வு நடக்கும் மைதானத்திற்கு வந்தார். இவருக்கு உதவியாக இவரது கணவரும் உடன் காவல்துறை அதிகாரிகள் குழந்தையை பராமரிப்பதற்காக வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்தனர்.